ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி கொள்ளு பொடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொள்ளு அரைக்கப் எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு கப் உளுந்த பருப்பு ஒரு கப் அரிசி அரை கப் தேவையான அளவு மிளகாய் உப்பு பெருங்காயம் அவ்வளோதான் இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு நம்ம எப்படி வந்து கொள்ளு பொடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரிசி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னேரமாக வறந்த பிறகு நம்ம ஒரு பவுலில் போட்டுடலாம் போட்டாச்சு செகண்ட் ஒரு எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு பவுலில் போட்டாச்சு தேர்டு கொள்ளு போடுறேன் அதுவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு மறுபடியும் கடலை பருப்பு போடுறேன் அதுவும் ஒரு பவுலில் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் அதுவும் நல்லா கொண்டேரமாக வரதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்லா ஒயிட் கலரில் வரணும் ஸோ இது போட்டால் தான் சூப்பராக இருக்கும் பெருங்காயந்தான் சும்மா வாசமாக சு டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களோட கொள்ளு பொடி ரெடி இது இப்போ தான் வந்து வறுத்து எடுத்துருக்கோம் இது ஆறுன பிறகு நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க சூடாக போட்டுறாதீங்க அப்புறம் அது வந்து இதாகிடும் பெஸ்ட் ஆயிரும் ஸோ இதை நான் வந்து அரைச்சு அப்படிமாதிரி காக்கிறேன் கொல்லுப்பொடி ரெடி இந்த கொல்லுப்பொடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ